ஹீரோ மோட்டோகார்ப் நிறுவனம் 2-in-1 கான்செப்ட் அடிப்படையில் ஒரு மிக நேர்த்தியான ஒரு மாடலை உருவாக்கி வருகின்றது. இந்த மாடலானது ஆரம்ப கட்டமாக 2020 முதலே இந்த உற்பத்திக்கான நடைமுறையை ஹீரோ மோட்டோகார்ப் நிறுவனம் செயல்படுத்தி வருகின்றது. ஹீரோ இதற்கு முன்பாக இந்த மாடலை குவார்க் 1 என்ற பெயரில் அழைத்து வந்தது. தற்பொழுது புதிதாக சர்ஜ் ஆட்டோமொபைல்ஸ் என்ற பெயரில் பெயர் மாற்றப்பட்டு தற்பொழுது ஹீரோ மோட்டோகார்ப் நிறுவனத்தின் கீழாக செயல்படும் ஒரு நிறுவனமாக பதிவு செய்து அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இந்த சர்ஜ் நிறுவனத்தின் புதிய S3 மாடல் பற்றி பல்வேறு சிறப்பம்சங்களை நமது ஆட்டோமொபைல் தமிழனில் அறிந்து கொள்ளலாம் வாருங்கள். இந்நிறுவனத்தின் S3 மாடலானது 4 விதமான பயன்பாடுகளுக்கு ஏற்ற முறையில் கட்டமைக்கப்பட்டு வருகின்றது. அதாவது பயணிகளுக்கான ஆட்டோ போன்று, அடுத்ததாக சரக்கு போக்குவரத்திற்கு ஏற்ற வகையிலான 3 சக்கர ஆட்டோ போன்றும், இதில் ஹெவி டியூட்டி மற்றும் பிளாட் பெட் கொண்ட 4 விதமான பயன்பாடுகள் செயல்பாட்டுக்கு வரவுள்ளது. இந்த மாடலை பொறுத்தவரை மிக இலகுவாக ஸ்கூட்டராக மாற்றிக்கொள்ளவும் அதே நேரத்தில் 3 சக்கர வாகனமாக மாற்றிக்கொள்ளும் வகையிலும் உருவாக்கப்பட்டு வருகின்றது. குறிப்பாக இந்த மாடலை மாற்ற ஸ்கூட்டரில் இருந்து 3 சக்கர ஆட்டோவாக மாற்ற வெறும் 3 நிமிடங்கள் மட்டுமே போதுமானதாக இந்நிறுவனம் குறிப்பிடுகின்றது. அதே நேரத்தில் இதை மாற்றுவதற்கு எவ்விதமான ஒரு மெக்கானிசமும் பயன்படுத்த தேவையில்லை. மிக இலகுவான கைகளிலே மாற்றக்கூடிய வகையில் இந்த மாடலானது வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. உறுதியான லேடர் பிரேம் சேஸ் கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளதால் பாதுகாப்பில் எந்த ஒரு குறைபாடும் இருக்காது என சர்ஜ் ஆட்டோமொபைல்ஸ் நிறுவனம் உறுதிப்படுத்துகின்றது. இது எவ்வாறு இயங்குகின்றது? பேட்டரி கொண்டு இயங்குவதனால் இது முழுமையான எலக்ட்ரிக் மாடலாக தற்பொழுது வரவுள்ளது. AMSCP பிளாட்ஃபாரத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த மாடல்களானது ஒன்றில் செயல்படும் பொழுது மற்றொன்றின் பவரை எடுத்துக் கொள்ளாது. அதாவது பேட்டரியில் செயல்படும் இந்த மாடலானது ஸ்கூட்டராக செயல்படும் பொழுது நமக்கு 3 சக்கர வாகனமானது பயன்படுத்த போவதில்லை. அதே நேரத்தில் 3 சக்கர வாகனமாக பயன்படுத்தும் பொழுது ஸ்கூட்டரின் பவரை இந்த மாடலானது எடுத்துக் கொள்ளாது. மேலும் பேட்டரியானது ஒவ்வொரு மாடலுக்கும் மாறுபட்டதாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தனிநபர் பயன்பாட்டிற்கு ஸ்கூட்டராகவும், வர்த்தக ரீதியான பயன்பாட்டிற்கு ஆட்டோவாகவும் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆட்டோ பிரிவில் மொத்தம் 4 விதமான பாடி அமைப்புகள் கொண்டிருக்கின்றது. பயணிகளுக்கான வாகனம் மற்றும் 3 விதமான சரக்கு போக்குவரத்துக்கு ஏற்ற வகையிலான கட்டுமானத்தை கொண்டிருக்கின்றது. ஸ்கூட்டரை நாம் தனியாக பயன்படுத்தும் பொழுது மணிக்கு 60 கிலோமீட்டர் பயணிக்கும் திறனுடன் 6 கிலோவாட் ஹவர் பவரை வெளிப்படுத்துகின்றது. இதனுடைய பேட்டரி கெப்பாசிட்டியானது 3.87 கிலோவாட் ஹவராக உறுதி செய்யப்பட்டுள்ளது. வர்த்தக ரீதியான பயன்பாட்டிற்கு சர்ஜ் S3 மாடலை பயன்படுத்தும் பொழுது நமக்கு L5 கேட்டகரியில் வருகின்றது. அப்பொழுது நமக்கு 3 விதமான கட்டுமான அமைப்புகளானது கொடுக்கப்படுகின்றது. பயணிகளுக்கான S3 PV மற்றும் S3 LD HD மற்றும் FB என 3 விதமாக அமைந்திருக்கின்றது. சரக்கு போக்குவரத்திற்கு பயணிகளுக்கான வாகனமாக பயணிக்கும் பொழுது 3 சக்கர ஆட்டோவானது அதிகபட்சமாக மணிக்கு 45 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் திறனுடன் 8 கிலோவாட் ஹவர் பவரை வழங்குகின்றது. இந்த மாடலில் 9.675 கிலோவாட் ஹவர் பேட்டரியானது பொருத்தப்பட்டிருக்கின்றது. அதே 3 விதமான கட்டுமானங்களுக்கு பொதுவாக மணிக்கு 45 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் திறனுடன் 10 கிலோவாட் பவரை வெளிப்படுத்துகின்றது. இந்த மாடலில் 11.616 கிலோவாட் ஹவர் லித்தியம் அயன் பேட்டரியானது பொருத்தப்பட்டிருக்கின்றது. எப்பொழுது சர்ஜ் S3 மாடல் விற்பனைக்கு வரும், மேலும் என்ன விலையாக இருக்கும் என்பதை எல்லாம் இப்பொழுது நாம் பார்க்கலாம் வாருங்கள். சர்ஜ் S3 மாடலானது L2 மற்றும் L5 என 2 விதமான கேட்டகரியிலும் வருவதால் இந்த மாடலை பதிவு செய்வதற்காக ஹீரோ மோட்டோகார்ப் நிறுவனம் இந்திய அரசாங்கத்தில் காத்துக் கொண்டிருக்கின்றது. இந்த பதிவானது நிறைவேற்றவுடன் இந்த மாடலானது விற்பனைக்கு வரும். இதுவரை எந்த ஒரு மாடலும் இந்த பிரிவில் இந்தியாவில் விற்பனை செய்யப்படவில்லை என்பது உறுதியாகின்றது. எனவே இந்த மாடல் விற்பனைக்கு சற்று தாமதமாகவே எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக இந்த பதிவானது உறுதி செய்யப்பட்டு விட்டால் அடுத்த சில மாதங்களிலே கூட உற்பத்தி நிலையை எட்டி இந்த மாடலானது விற்பனைக்கு வரும் என கூறப்படுகின்றது. அநேகமாக இந்த ஆண்டின் இறுதி அல்லது 2025 துவக்க மாதங்களில் சர்ஜ் S3 மாடலானது உற்பத்திக்கு செல்ல வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. எவ்வளவு விலையாக இருக்கும் என்பது குறித்து நாம் பார்க்கலாம். தோராயமாக ஸ்கூட்டர்கள் தற்பொழுது கிடைக்கின்ற மாடல்களே ₹1.50 லட்சத்திற்கும் கூடுதலாக உள்ளது. எனவே எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஒன்று மற்றும் L5 கேட்டகரியில் ஆட்டோ ஒன்று என்று கணக்கிடும் பொழுது நமக்கு இந்த வாகனத்தின் விலையானது ₹10 லட்சத்திற்கும் கூடுதலாகவே அமையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஒருவேளை சர்ஜ் S3 மாடலின் விலையானது ₹10 லட்சத்திற்குள் தொடங்கும் என்றால் மிகப்பெரிய வரவேற்பினை பெறும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இருந்தாலும் இது பிராக்டிக்கலாக எவ்வாறு செயல்பட போகின்றது, மேலும் எப்படி இந்த சந்தைக்கு வரப்போகின்றது என்பதை எல்லாம் பொறுத்திருந்துதான் நாம் பார்க்க வேண்டும். தொடர்ந்து ஆட்டோமொபைல் தமிழனில் இணைந்திருங்கள் புதிய செய்திகளுக்காக.